மரணத்தின் மூலமாக சாபையே வென்று அந்த சாபையை வென்று உயிர் திரண்டு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னையும் காட்டி உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்னை அறிவியுங்கள் என்று அனுப்பிய இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. நம்பிக்கை குன்றியவனாய் இருக்காதே, விசுவாசம் இல்லாதவனாக இருக்காதே, உன் ஐயத்தை நீக்கி என்னை நம்பு என்று கூறிய நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இஸ்ரவேலே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைமகன், 40 ஆண்டுகள் பாலை வெளியிலே மக்களை கூட்டி வந்த இறைவன் இவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் இவரே, பாறையின் நின்று தண்ணீரை வரவழைத்தவும் இவரே. நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது எல்லா அதிசயத்தையும் அற்புதையும் நிகழ்த்துகின்ற இந்த இறைமகனை வாயார போடி போற்றி பாடுவோம். கரங்களை தட்டுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாடுங்கள். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். மீண்டும் பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகளே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியுமாகவே சத்தியமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உடலையும் தொட்டு நம் அனைவரையும் சுகம் தருகின்றவர். இந்த தருணத்தில் ஒவ்வொருவருடைய உள்ள குமுறுகளை குணமாக்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய திருக்கரமானது, அவர் குணமாகிய கரமானது நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தோடு அவருடைய துணியின் ஓரத்தை தொட்டாலே குணமாவீர் என்று கூறி அந்த பெண்ணை போல, சத்தியம் இறந்தாலும் கவலைப்படாதே, நம்பிக்கையோடு உன் தைரியத்தை எழுந்து விடாதே என்று கூறிய இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை தொடுகின்றார். ஒவ்வொருவரையும் இந்த தருணத்திற்காகத்தான் நாம் இத்தனை நாளாக காத்திருந்தோம். என் இறைவன் என்னை தொடுகின்றார், மரணத்தை தொடுகின்றார், சாவை வென்ற சரித்திர நாயகன் என்னை தொடுகின்றார். அவர் என்னை தொடுகின்ற வேளையிலே என்னுடைய உடல் எல்லாம் மயக்கச் செய்கிறது, என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா வேதனையும் நோய்கள் குணமாக்குகிறது, எனக்கு தேவையான எல்லா வரத்தையும் இறைவன் தருகின்றார், என் உடலில் புண்பட்ட நெஞ்சை எல்லாம் அவர் மாற்றுகின்றார், என் உடல் உறுப்புகள் ஏதேனும் பழுதாகி இருந்தால், நோய்வாய்ப்பட்டு இருந்தால், செயல்படாமல் இருந்தால் அதை தொட்டு இறைமகன் புது உடல் உறுப்பை தருகின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், நம்முடைய வேதனைகளை குறைக்கின்றார், நம்முடைய காயங்களை போக்குகின்றார்,
நம் உள்ளத்தில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் போக்குகிறார். நம் உடலுக்கு தேவையான வலுவை தருகிறார், சக்தியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ நம்முடைய இறைவன் நம் உள்ளத்தில் நம் இல்லத்தில் இருக்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தையும் ஆணித்தரமாக இருக்கவும் அதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இரக்கத்தின் நாயகனா ஆண்டவர் தன்னை நம்பும்படி, தன்னை விசுவசிக்கும்படி, தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவர்கள் மீதும் தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்புக்காக நன்றி கூறுவோம். அவருடைய குணமாக்கும் செயலை உணர்வோம். இறைவன் என்னை தொடுகின்றார், இறைவன் என்னை குணமாக்குகின்றார் என்று நம்புவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி நல்ல தகப்பனே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா. மாண்புயருவருள் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயருவரு அனுமனத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. திரியேக தேவன் வாழ்கவே. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேயெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதரத்தின் வழியாக உம்முடைய திருமகனாக இயேசு கிறிஸ்து எங்களை பாவத்திலிருந்தும் பாவத்திய எண்ணங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் அவருடைய தாயாகி இந்த இடத்திற்கு நாங்கள் விசுவாசத்தோடு குழுமி வந்துள்ளோம். இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் எல்லா சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய தாய் அவர்களுக்காக பரிந்துரை செய்யும் பொழுது நீர் அவருடைய மன்றாட்டை கேட்டு இவர்களுக்கு தேவையான சுகத்தை தந்திரளும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.